புதுசாக பார்க்குறீங்களா அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வீடியோவில் சிக்கன் பிரியாணி போட்டிருப்பேன். அந்த பிரியாணி ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொதிக்கிற தண்ணியிலேயே பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நம்ம என்ன ஸ்டைலில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரைஸை வந்துட்டு ரெண்டு கொதி சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த ரைஸை தான் அந்த கிரேவியில் ஆட் பண்ணி தம் பிரியாணி செய்ய போகிறோம். தட் இஸ் இறால் தம் பிரியாணி செய்ய போகிறோம். ஆனியன் வந்து ஒரு 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், 1/2 லெமன், பிளெயின் சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் பண்ண பிரியாணி சிக்கன் பிரியாணியில் வந்து புதினா கொத்தமல்லி கிரைண்ட் பண்ணி போட்டிருப்பேன். பட் இந்த வாட்டி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை தவிர வேறு எதையுமே கிரைண்ட் பண்ணி போட போகிறது இல்லை. ஸோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா. 1/2 கேஜி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே 1/2 கேஜியில் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா, அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இவ்வளோ தான் தேவை. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் அண்ட் நெய். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே எப்போ உள்ளலாம். 1/2 கேஜிங்கிறதுனால ஒரு சின்ன பாத்திரமே போதும். ஸோ அதில் வீட்டில் காய்ச்சின நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பொரிஞ்சோடனே வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சால்ட் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டைல் பிரியாணியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. தண்ணியாக ஆட் பண்ணாமல்னா நம்ம ஏன் தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரைஸை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃபுல்லாக பாயில்டு இல்லை, 1/2 பாயில்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த இறால் கிரேவியில் அந்த 1/2 பாயில்டு ரைஸை வந்து ஆட் பண்ணி தம்லே பிரியாணி செஞ்சு இறக்க போகிறோம். அதுதான் இதோட ஸ்பெஷல். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேயே ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரான்ஸ் பண்ணாலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புதினா கொத்தமல்லியில் பாதியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மீதி பாதியை எப்போ ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ப்ரான்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ப்ரான்ஸ் நல்லா எண்ணெயில் வெந்து வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணி எண்ணெயில் வேக வைக்கும்போது ப்ரான்ஸ் இன்னும் நல்ல சாஃப்டாக வேகாது. ஸோ அதனால் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணல. இன்னும் சில்லி பவுடர் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சம் இது எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இந்த தண்ணியில் இந்த ரைஸை ஆட் பண்ணி கொதி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரான்ஸ் வந்து நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையான சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். பிளைன் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணணும். சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ரைஸ் நல்லா கொதி வரும்போது
ரைஸ்க்கு தேவையான கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் வந்து ஒயிட்டாக இல்லாமல் எவ்வளோ இஷ்ஷாக கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த மஞ்சள் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ எறா வெந்து வரதுக்காக ஒரு ஹாஃப் பவுல் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணி கிரேவி ஆக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற ரைஸ் வந்து 2 கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோயிஷாக இருக்கும், இதுக்காக தான் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ப்ரான் கிரேவி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்த்துட்டு இந்த பாயில் பண்ண ரைஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பிரியாணிக்கு தேவையான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரியாணி ரைஸை இந்த கிரேவியில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஃபுல்லாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணலை, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதே இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு தம் போடும்போது தூவி விட்டுக்கலாம். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் சிம்லே போட்டு தம்மில் போட்டு இறக்கிட்டால் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ பிரியாணிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ தம்மில் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணி வந்து சூப்பராக வந்துருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ லேயர் லேயராக இருக்குன்னு. ஒன்று ஒன்று உதிரி உதிரி தான், சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டைல் பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சாதம் கூட அடி பிடிக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.